தொலைக்காட்சியின் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்றைக்கு நிறைய சிறப்புகள் கொண்ட நாள். ஆடி வெள்ளி, அதுவும் ஸ்பெஷல் வெள்ளி வேற. அதுக்கப்புறம் ஆண்களுக்காக பெண்கள் எல்லாமே விரதம் இருக்கக்கூடிய நாட்கள். நிறைய வீடுகளில் காலை 4 மணி முதல் வந்து நிறைய ஜபங்கள், நிறைய மந்திரங்கள் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ எல்லாம் சேர்ந்து இந்த தருணத்திலையும் உங்களுடைய ஆன்மீக நம்பிக்கை தொடரட்டும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு சிறப்பான வெள்ளிக்கிழமையாக உங்களுக்கு எல்லோருக்கும் இருக்கட்டும்னு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு, நமக்காக நம்ம வந்து எப்போவுமே ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் இருக்குது, ஒவ்வொரு கடவுள்களை கும்பிடுவோம். அப்படி சமீப நாட்களாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பைரவர் கோயிலுக்கு போனால் நல்லா இருக்கும், பைரவர் கோயில்களை தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் நமக்காகவே ஒரு பெரிய பைரவர் கோயில் கட்டிட்டு இருக்கிறதாக நம்ம வந்து போன வாரம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அங்கேருந்து நம்ம கூட ஈரோட்டில் இருந்து விஜய் சுவாமி அவர்கள் ஸ்கைப் வழியாக வந்திருக்காரு. ஐயா வணக்கம். நமஸ்காரம். வாழ்க்கை பசுமையாகட்டும், வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும். பைரவருடைய அருளால் சுபிச்சம் சேமம் ஆரோக்கியமா இருக்கணும்னு பைரவர் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஆசீர்வாதம் சுவாமிஜி. இந்த வாழ்க்கை வளமாகட்டும், வாழ்க்கை வந்து மகிழ்ச்சியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு வருஷமா இந்த மந்திரத்தை நீங்க வந்து உச்சரிச்சுட்டு இருக்கீங்க? வாழ்க்கை பசுமையாகட்டும், வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும்ங்கிறது என்னுடைய தாரக மந்திரமே. நான் எல்லா இதுலையுமே ஆரம்பிக்கிற போதே வாழ்க்கை பசுமையாகட்டும்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பேன். நான் எங்க ரைட் எழுத ஆரம்பிச்சனாலும் வாழ்க்கை பசுமையாகட்டும், வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும்ங்கிறது என்னுடைய தாரக மந்திரமே. இது பல வருடங்களாவே, கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸாவே இது ஒரு தாரக மந்திரமா. எல்லாருமே இன்னைக்கு கார்லாம் பாத்தீங்கன்னா வாழ்க்கை பசுமையாகட்டும்னு எழுதியிருப்பாங்க. எப்படி வந்து வேதாத்ரி மகரிஷி அவங்க பெரியவங்க வந்து வாழ்க வளமுடன்ங்கிற மாதிரி, இது வாழ்க்கை பசுமையாகட்டும், வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டுங்கிறது, வாழ்க்கைக்கே பசுமை தானே முக்கியம், வாழ்வில மகிழ்ச்சி தானே முக்கியம் அப்படிங்கறத என்னுடைய தாரக மந்திரமே. ரொம்ப நன்றி. இன்றைக்கு நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வாழ்க்கை பசுமையாகட்டும், வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும் அப்படின்னு சொல்லி உங்கள் சார்பாக நானும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நிறைய நேயர்கள் காத்துட்டு இருக்காங்க, நமக்கு அவங்க கூட பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். சரி, இப்போ நம்ம பைரவர் பூஜை அப்படின்னு சொல்லும்போது நிறைய நட்சத்திரக்காரர்கள், நிறைய ராசிக்காரர்கள் பைரவர் கோயிலை வந்து தேடி போயிட்டு இருக்காங்க. அது சமீப நாட்களாக வந்து கும்பகோணத்து பக்கம், தஞ்சாவூர் பக்கம் ஏதோ ஒரு பைரவர் கோயில் இருக்கு, அங்கே போயே ஆகணும் அப்படின்லாம் சொல்றாங்க. இப்போ நமக்கு வந்து ரொம்ப நெருங்கிய ஈரோட்லேயே வந்து கோயில் கட்டிட்டு இருக்கீங்க, நிறைய நேயர்களுக்காக அந்த கோயில் வந்து இன்னும் பெரிய அளவில் டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்க சுவாமி. பைரவருக்குன்னு ஒரு பிரம்மாண்டமா ஒரு ஆலயம் அமைக்க ஆரம்பிச்சு ஒரு 4-5 வருடங்கள் ஆரம்பிச்சு வேலை நடந்துட்டு இருக்கு. அடிக்கல் நாட்டி ஒரு 4-5 வருடங்கள் ஆச்சு. நான் போன வாரமே இதை பத்தி பேசுற போது ஒரு சின்ன விஷயமா தான் ஆரம்பிச்சோம். மக்கள்னால வந்து மக்கள் இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு அது பெரிய லெவல்ல ரொம்ப ஒரு 140 அடி நீள மண்டபம், ஒரு 50 அடி அகலத்துல பிரம்மாண்டமா பைரவருக்கு பாத்தீங்கன்னா, இதுல நம்ம பண்ணிட்டு இருக்க கோயிலுக்கு ரொம்ப விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது எல்லா கோயிலுக்குள்ளயும் நம்ம நுழைவாயிலுக்கு கீழே, அதாவது ராஜகோபுரத்துக்கு பதிலாக கீழே இறங்கி உள்ள போவோம். இந்த ராஜகோபுரத்துக்கு பதிலாக 33 ஃபீட்ல ஸ்டாச்சுவ 33 அடியில பைரவர் சிலை பிறந்த மேனியில அப்படியே தத்ரூபமா கால பைரவர் சிலை வச்சிருக்கோம். ஏன் அந்த கால பைரவர் சிலை வச்சிருக்கோம் அப்படின்னா, ஏன் அந்த முன்னாடி என்ட்ரன்ஸ்ல இதை வைக்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா, அதாவது சொர்ண தள்ளி கொடுக்கக்கூடிய சொர்ணகர்ஷ்ண பைரவர் சிவனுடைய இன்னொரு அவதாரத்துல இருக்கக்கூடியதான் சொர்ணகர்ஷ்ண பைரவர், அந்த பைரவருக்கு மூலவரா வைக்கிறோம். இந்த காலத்தை நிர்ணயிக்கக்கூடியது, உடல் ரோகத்தை நிர்ணயிக்கக்கூடியது, ரோகத்தை கண்ட்ரோல் பண்ண ரோகம் மீன்ஸ் உடல், உடலுடைய ஆரோக்கியம் பலப்படுத்துறதுக்காக இந்த கால பைரவர் முன்னாடி வச்சோம்னா அது மக்களுக்கு தரிசனத்துக்கு, இது காலத்தையும் நிர்ணயிக்கக்கூடியது, காலத்தின் சக்தி வாய்ந்த கடவுள் பைரவர். அதுக்காக இந்த 33 ஃபீட் 33 அடியில மிக பிரம்மாண்டமா பிறந்த மனையில பைரவர் நிற்கிறாரு. ரொம்ப அற்புதமா அந்த வேலைப்பாடுகள் முடிஞ்சிருச்சு. அது அது ஒரு பெரிய காட்சி தான், அது காட்சி பொருளா தான் இருந்துட்டு இருக்குது. ஏன்னா இப்பவே வேலை நடந்துட்டு இருக்கு, அந்த ரோட்ல போனாவே எல்லாரும் வந்து நின்று சூடம்பத்தி வச்சு சாமி போட்டு போற அளவுக்கு கடவுள் இன்னைக்கு ஒரு 500-400 பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இன்னும் கோயில் வேலையே முடிக்கல, இன்னும் கும்பவசமே நடத்தல. அது பைரவர் ஏதோ ஒரு சக்தியை கொடுத்து அவங்க மக்களை உள்ள கொண்டு வந்துட்டு இருக்கான். அது பைரவருடைய சக்தி தான் சொல்லணும். ரொம்ப அற்புதமாக வேலைப்பாடுகள், ரொம்ப சிற்ப கலைநயத்தோட பிரம்மிடு டைப்ல கர்ப்பரத்துக்கு மேல பாத்தீங்கன்னா பிரம்மி டைப்லயே அமைச்சிருக்க, மேல கலசம் வைக்கிறதுக்காக இது மாதிரி பல வேலைப்பாடுகளோட நடந்துட்டு இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் விசேஷம் என்ன அப்படின்னா, 64 பைரவரும் மேல மண்டபத்துக்கு மேல பிரகாரத்துல சுத்தியும் 64 பைரவர் வந்துடுறாங்க. இது மாதிரி ஒவ்வொன்றும் கலை நுணுக்கத்தோட கலை நயத்தோட தான் இந்த வேலைப்பாடுகள் ரொம்ப அற்புதமா பைரவர் கோயில் வேலை நடந்துட்டு இருக்கு. பல வருடங்களா இது முயற்சி எடுத்து கொண்டுட்டு போயிட்டு இருக்கேன். இன்னும் பல முயற்சிகள் இதுக்கு தேவைப்படுது, எடுத்துட்டு இருக்கேன். அது வர்ற நேயர்கள் மக்கள் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. இன்னும் சப்போர்ட் மக்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். நல்லா பைரவருடைய ஆசீர்வாதத்தால் நல்லது நடக்கும்னு பிரார்த்தனையும் பண்ணிட்டு இருக்கேன்.
நிச்சயமா அதற்கு வாழ்த்துக்கள். ஆனா வந்து விஜய் சுவாமி கிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த தருணத்துல கேட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சினிமா பிரபலங்கள் அல்லது மாபெரும் கோடீஸ்வரர்கள் வந்து கோயில் கட்டுவாங்க அல்லது கோயிலுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுப்பாங்க. இது வந்து நம்ம நிறைய படிச்சிருக்கோம் பார்த்துருக்கோம். ஆனா ஒரு ஜோதிடர்கள் அப்படிங்கிறது அந்த கலையை கத்துக்கிட்டு அது வந்து இன்னைக்கு வந்து அதை வந்து காசு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா விஜய் சுவாமியை வந்து ஈரோட்ல கோயில் கட்டிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு சலுகை முறையில் நிறைய டாக்டர்ஸை வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கீங்க. எஜுகேஷன் இல்லாத குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்குறீங்க. இதற்கு பின்னாடி நீங்கள் ஏதாவது அனுபவிச்சது இருக்கா, இல்லை எதற்காக இந்த ரெண்டு திட்டத்தை வந்து கோயில் கட்டுறதுங்கிறது ஓகே, நீங்கள் ஒரு பக்திமானாக இருக்கிறதுனால கூட கட்டியிருக்கலாம், பட் அந்த கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை தாண்டி ஒரு பல மருத்துவர்களை வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கிறீங்க. அதே சமயத்தில் வந்து படிப்புக்கும் வந்து ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இதை ஏன் நீங்கள் கையில் எடுத்தீங்க? அதாவது நான் 23 வயதுல எனக்கு ரொம்ப எங்க சின்ன வயசுல இருந்து எல்லாருக்கும் உதவி பண்ணணுங்கிற எண்ணம் தான் இந்த அளவுக்கு எனக்கு கொண்டு வந்து விட்டுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அந்த எண்ணத்தை எனக்கு சின்ன வயதுல இருந்து கடவுள்தான் கேட்கணும், பைரவர்கிட்ட கேட்கணும் அந்த எண்ணத்தை. நம்ம 23 வயதுல பாத்தீங்கன்னா நம்ம ஃபேன் செட் போட்டு இன் பண்ணிட்டு காலேஜ் போயிட்டு அடுத்த ஜாப்புக்கு போற எண்ணமோ அல்லது ஒரு தொழில் பண்றக்கூடிய எண்ணம், எங்களை மாதிரி குடும்பத்துல இருக்கவங்க எல்லாம் அடுத்தடுத்து குடும்பத்துல நடத்தக்கூடிய தொழிலை அதை அப்படியே பசங்க பாத்துக்குவாங்க, இந்த மாதிரி போயிட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் தான் எல்லா சமுதாயத்திலயும் எல்லா மக்கள்கிட்டையும் இருந்துட்டு இருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்ன வயதுலயே ரொம்ப யங்ஸ்டர்லயே பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணணுங்கிற உள்ள எண்ணங்கள் இருந்துச்சு. அது எந்த மாதிரி பண்ணலாங்கிறது நான் வந்து இப்ப இந்த ஒரு 10 வருஷமா 4 வருஷமா என்னுடைய 30-35 வயசுலயே நான் ஆன்மீகத்துக்குள்ள வரல. எனக்கு பிறப்புல இருந்து அந்த ஆன்மீகமே ஒட்டியே வந்துருச்சு. ஏன் வந்துச்சுங்கிற அது கடவுள் பைரவர்தான் கேட்கணும். ஏன் இந்த சர்வீஸ் பண்றீங்க, ஏன் உங்களுக்கு இந்த எண்ணங்கள் வந்துச்சுன்னு கேள்வி கேட்கறீங்க. இந்த எண்ணங்கள் வர்றதுக்கு நான் முழுக்க முழுக்க என் கையில ஒண்ணுமே கிடையாது, இது பைரவருடைய அருள் தான். நான் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் பைரவ ஃபவுண்டேஷன் என்னோட 23வது வயதுல ஆரம்பிச்சேன். 23வது வயதுல ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்த் அண்ட் எஜுகேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ இன்னைக்கு ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் யாராவது என்னுடைய கிராமத்துல இருக்கவங்க வந்து கேட்டாங்கன்னா இன்னைக்கு நிறைய பண்ணிட்டு இருக்கேன். இதுல ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பண்றது ரெண்டு விஷயம், ஒன்னு எஜுகேஷன், என்னால முடிஞ்சது என் சார்ந்த என்னை தகுதிக்குள்ள எவ்வளவு பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க கேக்குறீங்க ஹெல்த்ல உங்களுக்கு ஏதாவது முன் அனுபவமா ஏதாவது பாதிப்பு உண்டான்னு கேக்குறீங்க. முன் அனுபவங்கிறது வந்து நம்ம மக்களை பார்த்துட்டு இருக்கிறது. எனக்கு இந்த கேன்சரு கிட்னி பாதிச்சு முடியாத பேஷன்ஸ் எவ்வளவோ பேர் இருந்துட்டு இருக்காங்க. இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு இது கிட்டத்தட்ட 2006 இது ஆரம்பிச்சேன். பைரவா ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சது 2003. இந்த ஹெல்த் கேர் பைரவா ஹெல்த் கேர்னு ஆரம்பிச்சது 2006. அதுக்கப்புறம் சிலதெல்லாம் கைட் பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ ப்ராப்பரா வந்து பைரவா ஹெல்த் கேர்னுக்கு முக்கியமா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி டாக்டர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணி கேன்சர் கிட்னியை முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு இந்த ஆயுர்வேத டாக்டர்ஸ் எங்கிட்ட ஒரு 3 பேர் இருக்காங்க, ரொம்ப அற்புதமான டாக்டர்ஸ். அவங்களுடைய காம்பவுண்ட்ல இதை வந்து பாடியில இம்யூனிட்டி ஜாஸ்தி படுத்திருக்காங்க. என்னால முடிஞ்சது ஒரு ஒரு முடியாதுங்கிற பேஷன்ஸ் ஒரு 6 மாசம்தான் உயிரோடு இருப்பாங்க, 1 வருஷம் உயிரோடு இருப்பாங்கன்னா இன்னும் 2 வருட உயிரை தள்ளி போடலாம் அப்படிங்கறது என்னுடைய பைரவருடைய சக்தி. டாக்டரை பார்த்து மெடிசன் வாங்கிட்டு வந்து எங்கிட்ட வந்து என்னை வந்து பாக்குறதுக்கு வரும்போது என்னுடைய பிளஸ்ஸிங் ஆசீர்வாதம் ஹீலிங். ஹீலிங்கிறது ரொம்ப முக்கியமான தருணங்கள். என்ன அப்படின்னா ஹீலிங்ல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொன்னாவே அவங்க மனசு ஆறுதல் கிடைச்சிரும். அதே மாதிரி நம்ம ஹீல் பண்ண ஆரம்பிக்கிற போது உடம்புடைய நெகட்டிவ் சக்தி வெளியேற்றுறதுக்காக நான் ஹீல் பண்ணி அனுப்புறேன். ஹீல் பண்ணி பிரசாதத்தை கையில் கொடுத்து அனுப்புற போது அவங்க பாதி மன ரீதியான எனர்ஜியும் மைண்டுக்கு ஒரு ஒரு புத்துணர்வும் எடுத்துட்டு போற போது அந்த இம்யூனிட்டி ஜாஸ்தி படுத்துறதுக்காக அந்த மெடிசன் எடுத்துக்கிற போது அவங்களுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் நல்ல விதமா கிடைக்குது. நல்ல மாற்றங்களோட இன்னும் பல வருடங்களா உயிரோட இந்த கேன்சர்ல பாதிச்சவங்க உயிரோடு இருக்கிறவங்க நிறைய இருக்காங்க. எல்லாமே பைரருடைய சக்தி, பைரருடைய அருள் தான். ரொம்ப நன்றி. ஏன்னா நமக்கு இளமை காலத்துல கல்வி கிடைக்கலன்னா ஒரு கல்விக்கூடம் திறக்கிறதோ அல்லது என்னுடைய அம்மாவோ என்னுடைய அப்பாவோ என் குடும்பத்துல யாராவது நோய்வாய்ப்பட்டாதான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனா சின்ன வயசுல இந்த சமூக சேவையோடு இருக்கிறதுக்கு வந்து வாழ்த்துக்கள். நம்ம கூட நிறைய காலர்ஸ் இருக்காங்க சார், அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. யார் எங்க இருந்து பேசுறீங்க? மதுராந்தில இருந்து பக்கத்து கருங்கோழி பேசுறேன். கருங்கோழி. சரிங்க ஐயா, உங்களுடைய கேள்வி ஐயா கிட்ட கேக்கலாம். நமஸ்கார் ஐயா. நமஸ்கார் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் சார். வணக்கம் சாமி. சொல்லுங்க சாமி. கேக்குது சொல்லுங்க ஐயா. மேரேஜ் ஆகல, 40 வயசு ஆயிடுச்சுங்க. சரிங்க சாமி. அதாவது மேரேஜ்ங்கிறது ஏன் ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல தடைகள் ஏற்படுது அப்படிங்கிற ஜாதகங்கிறது நான் ரேகையை வச்சு பாக்குறேன், கால் ரேகையை வச்சு பாக்குறேன். அந்த கால் ரேகையை வச்சுன்னா உங்களுக்கு எந்தெந்த பிரச்சனைகள் எந்தெந்த இடத்துல தடைகள் இருக்கு, பிளானட் நவகிரகங்கள் பிளஸ் மைனஸ் அனலைஸ் பண்ணி அதுக்கு நான் வழிவகுத்து தரேன்.
நீங்க வந்து என்னை நேர்ல பாக்குறதா சரியான விஷயம். ஏன் நான் ராசி நட்சத்திரத்தை வச்சு நான் அதை பாக்குறது இல்ல. ராசி நட்சத்திரங்கிறது வந்து நான் அதை ஃபாலோ பண்றது இல்ல. நீங்க இந்த லைவ் முடிச்சு ப்ரோக்ராம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க போன் பண்ணுங்க, உங்களை எப்படி நான் ஃபாலோ பண்ண வைக்கணும், எப்படி ஃபாலோ பண்ணணும்ங்கறத நான் கைட் பண்றேன். சரிங்களா? ரொம்ப நன்றிங்க ஐயா. சுவாமிஜி, நேயர்கள் கிட்ட கனெக்ட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சந்தேகம், உங்க வீட்டுல எவ்வளவு பைரவர் வச்சிருக்கீங்க? கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 9 டாக்ஸ் இருக்கு. அதை சவுண்ட் கொடுத்துட்டே இருக்க ஒரு டாக்ஸ் மட்டும் 9 டாக்ஸ் இருக்கு. கடந்த ஒரு 20 இயர்ஸாவே டாக்ஸ் இல்லாம என்னால இருக்க முடியறது இல்லை. டாக்கு பிளஸ் பேர்ட்ஸ் இது மாதிரி வந்து கிட்டத்தட்ட 9 டாக்ஸ் வச்சிருக்கேன். அது எப்பவுமே நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி 1 மணி 12 மணியா இருந்தா கூட அந்த டாக்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டு அது வாக்கிங் போறவோ அது எல்லாமே கூடவே வரும். இப்போ ஒன்று பக்கத்துல தான் நின்றுட்டு இருக்கு. அது எல்லாம் பசங்க இல்லை தள்ளி விட்டுட்டு இருக்காங்க. இது மாதிரி பைரவருங்கிறதா நான் எவ்வளவு பேருக்கு அன்னதானம் கொடுத்துட்டு இருக்கேன். அந்த பைரவரை வளர்த்துறதுல எனக்கு ஒரு அபரிவிதமான ஒரு சந்தோஷம், ஆத்மாத்மான ஒரு திருப்தி தான். இப்போ இந்த பைரவர் வந்து நம்ம கிட்ட வர்றதுக்கோ இல்ல நம்ம பைரவர் தேடி போறதுக்கும் சில ராசிகள் சில நட்சத்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அப்படி ஏதாவது காரணங்கள் இருக்கா? கண்டிப்பா ராசிகள் எல்லாத்துக்கும் வேணும். ஒரு சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா டாக்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டே விடாது கடிக்க ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒற்றி போயிருவாங்க. சில வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா டாக்கு நாய்கூட தான் படுத்து தூங்குறதே நிறைய பேர் உண்டு. அது மாதிரி அவங்க உங்களுக்கு ஒற்றி போவாங்க. வீட்டுல கணவன் மனைவி இருந்தாங்கன்னா கணவனுக்கு நாய் பிடிக்காது, மனைவிக்கு ரொம்ப பிடிக்கும். மனைவிக்கு பிடிக்கலன்னா கணவனுக்கு பிடிக்கும். இது மாதிரி வந்து குழந்தைகளே ரெண்டு குழந்தைங்க இருந்துச்சுன்னா ஒரு குழந்தைக்கு டாக்கு பேர்ட்ஸ் இந்த பிராணிகள் ரொம்ப பிடிக்கும். அதாவது பறவைகள் பிடிக்கும் அல்லது வந்து டாக்ஸ் பிடிக்கும், இந்த மாதிரி உயிரினங்கள் பிடிக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது அவங்களுடைய ராசிக்கு தகுந்தது போல் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சில கடவுளை விரும்பி கும்பிடுற மாதிரி அவங்க அவங்களுடைய நிலைப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகத்தினுடைய அமைப்படி பார்த்தீங்கன்னா விருப்பத்தை வலுப்படுத்தக்கூடிய சக்தி கிரகத்துக்கு உண்டு. அந்த கிரகத்தினாலதான் அவங்க பிராணிகள்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா எடுத்துறாங்க. நிச்சயமா நான்லாம் வந்து எப்படிடா இவங்க கூட விளையாடுறாங்க அப்படின்னு தோணும். இப்போ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அதுவும் ஒரு ஆச்சரியம்னு. காலர்ஸ் இருக்காங்க, நம்ம அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். என் பேர் பத்மா. அதிமா பத்மாமா, ஐயா கிட்ட பேசலாம். நீங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க, கேளுங்க. ஹலோ சொல்லுங்கம்மா. நமஸ்காரம்மா. ஐயா எங்க பேரனுக்காக கொஞ்சம் கேட்கணும். வயசு 25 ஒரு வருஷமா பைரவரை எடுத்துன்னு வந்து வச்சுட்டு சின்ன குட்டி கொண்டு எடுத்துன்னு வந்து வச்சுட்டு வளர்க்குறாங்க. அவன் வந்து அந்த நாயோட அப்படியே வந்து போயிடுறான், அப்பா அம்மா பேச்செல்லாம் கேட்க மாட்டேன்றான். ஏதாவது சொன்னா ரொம்ப இது பண்றான். அந்த பைரவருக்கு எதனா ஒண்ணுன்னா அப்படியே அழுதுறான், பிடிச்சான். அது மட்டும் ஏதாவது ஒரு உதவி வேணும்னா கேக்குறான், இல்லைன்னா அப்பா அம்மா கிட்ட பேசவே மாட்டேங்கிறான். என்ன சொல்றது, கோபங்கள் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா பைரவருக்கு தொடர்ந்து ஒரு 6 வாரம் மட்டும் ஒரு 54 எலுமிச்சை மலை மாலையா கோர்த்து பைரவருக்கு சாத்த சொல்லுங்கம்மா. மாலையா கோர்த்து பைரவருக்கு சிவன் கோயில் இருக்கக்கூடிய கால பைரவருக்கு இந்த மாலையை போடுங்க. ரெகுலரா ஒரு 6 வாரம் போட்டுட்டு வாங்க, அவனுடைய மாற்றங்கள் பெரிய மாற்றங்கள் வரும். ரொம்ப நன்றிம்மா. அவர் வந்து பைரவர்கிட்ட ரொம்ப அன்பா இருக்கிறாரு, எங்ககிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு. அவருக்கு ஏதாவது சாப்பாடு வேணுன்னா தான் எங்ககிட்ட கேட்கறாங்கன்னு கேட்கறாங்க. ஐயா சொன்னது செய்யுங்க, நிச்சயமா உங்ககிட்டயும் நல்லா அன்பா பேசுவாரு அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த நேயர்கள் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ வணக்கம். வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க? சார் என் பேர் பிரவீன்குமார், நான் இங்கே ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து பேசுறேன். பிரவீன்குமார் சார், டிவி வால்யூம் மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க, உங்களோட சந்தேகத்தை சார்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நமஸ்காரம். நமஸ்காரம் சாமி. நமஸ்காரம் ஐயா. ஐயா இப்போ நான் வந்து படிச்சு பிஇ முடிச்சிருக்கேன், பட்டதாரி. ஓகே. வேலை சம்பந்தமா இது பண்ணாலும் எதுவுமே சரியா அமைய மாட்டேது. அமைய மாட்டேங்குதா இல்ல அமைஞ்சு ஒரு லிமிட்டுக்கு மேல நம்ம டிராவல் பண்ண முடியறது இல்லையா? ஒரு சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா நிலைக்க மாட்டாங்க, நிலைக்கிறது இல்லையா? ஆமா, ஒரு லிமிட்டுக்கு மேல நிரந்தரமா எதுவும் அமைய மாட்டேது. அமைய மாட்டேங்குது. ஓகே, இப்ப இதனால என்ன காரணம் அப்படின்னா ஒரு ஜாதகனுடைய அமைப்படி விதிப்படி பாத்தீங்கன்னா குரு வலு இழந்திருந்தால், குருஸ்தானம் வலு இழந்திருந்தால் ஜாதக ரீதியா கண்டிப்பா இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு சிவன் கோயில் இருக்கக்கூடிய நவகிரகத்துக்கு 9 வாரத்துக்கு 9 விளக்கு தீபம் ஏற்றிட்டு வாங்க, கண்டிப்பா உங்களுக்கு அதனுடைய மாற்றங்கள் தெரியுது.
ரொம்ப நன்றி பிரவீன்குமார். நிறைய நேயர்கள் வந்து பேசணும்னு ஆசைப்படுவீங்க, நிறைய நேயர்களுக்கு வந்து இந்த ஹாஃப் அன் அவரில் கனெக்ட் பண்ண முடியாது. அதனால சாருடைய நம்பர் வந்து நீங்கள் டிவி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ராலிங்கில் பார்க்க முடியும். ஸோ அந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க, நிகழ்ச்சி முடிஞ்சோன்னு நீங்கள் அவர் கூட கனெக்ட் பண்ணலாம். அடுத்து நேயர் இருக்காங்க சார். வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம்மா. வணக்கம். அம்மா டிவி வால்யூமை கம்மி பண்ணிக்கோங்க. யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நீங்க எந்த ஊர்ல இருந்து கதைக்கிறீங்க? ஐயா நான் கனடாவில இருந்து கதைக்கிறேன். சரி, உங்களுக்கு ஏதாவது ஓகே ரொம்ப சந்தோஷமா நீங்க கனடால இருந்து கலக்கறீங்க. நீங்க இலங்கையில இருந்து போறவங்க நிறைய பேருக்கு இலங்கைக்காரங்க எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா பைரவர் தான் குலதெய்வமா இருக்கு. ஹலோ 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 சொல்லுங்கம்மா. ஹலோ வணக்கம், நான் கனடால இருந்து கலக்கறேன். நமஸ்காரம்மா. பைரவர் ரெண்டா எனக்கு ரொம்ப விருப்பம். எனக்கு பைரவர் எப்படி சொல்றது கேட்டேன்னு தான் கேட்டு நான். நீங்க கண்டிப்பா கண்ணினுடைய ரோகம் தீர்வாகுமா, பயப்பட வேண்டாம். இதுக்கு நீங்க கனடாவில நீங்க வீட்டுல இருந்துகிட்டே நீங்க நான் இங்க வந்து விளக்கு பூஜை ஆரம்பிச்சிருக்கேன். விளக்குங்கிறது ஒரு ஜோதி, ஜோதிங்கிறது கண் பார்வைக்கு உண்டானதுதான். செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நீங்க சாயந்தரம் ஒரு 5:30 நீங்க வந்து ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய் நமக்கு ஒரு மண் விளக்கேத்தி இந்த பைரவருடைய பூஜை மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒளி நிச்சயம் பைரவருடைய அருளால சக்தியால பைரவர் ஜோதினால உங்களுக்கு கண்டிப்பா ஜோதி கிடைக்குமா, தைரியமா இருங்க. மகிழ்ச்சியமா சுவாமிஜி, நானே கேட்கணும்னு நினைச்சா அதை நீங்களும் தொடங்கிட்டீங்க. செவ்வாய்க்கிழமைகளில் வந்து விளக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. எல்லா நாட்களுமே பெண்கள் வந்து விளக்கேற்றுறது ஒரு சிறப்பாக இருந்தால் கூட செவ்வாய்க்கிழமை விளக்கேற்றி அதற்கான சிறப்பு பூஜை செய்யறதுனால என்ன ஸ்பெஷல்? செவ்வாய் வந்து பைரவருக்கு உகந்த கிழமை. செவ்வாய்க்கிழமை வந்து நான் எப்பவுமே கடந்த ஒரு பல வருடங்களாவே சாயந்தரம் 5:30 இங்க வந்து விளக்கு பூஜை ஆரம்பிக்கிறேன். அந்த விளக்கு பூஜையில எல்லாத்துக்கும் நான் மக்கள்கிட்ட வந்து நீங்க உங்க வீட்லயே உங்களுடைய இல்லத்திலேயே உங்களுடைய மனையிலேயே நீங்க வீட்லயே ஆரம்பிங்க. எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஒரு மண் விளக்கு எடுத்துட்டு ஒரு திரி போட்டுட்டு ஏதாவது ஒரு எண்ணெய், நீங்க 5 எண்ணெய் தான் வந்து ஊத்தணுங்கிறது கிடையாது, ஒரு நல்லெண்ணையோ நெய்யோ உங்களால எது முடியுமோ அதை ஊத்திட்டு விளக்கு பத்தி வரிச்சுட்டு ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக 1008 முறை இந்த ஜபத்தை மட்டும் ஒரு 1.5 மணி நேரம் 45 நிமிடங்கள் தேவைப்படுதுக்கு இதை மட்டும் ஜபம் பண்ணிட்டு வாங்க. இந்த ஜபம் பண்றதுனால மன அமைதி, உடல் உபத்திரம், உடல் வியாதி இருந்தால் நிவர்த்தி ஆகும், குடும்ப அபிவிருத்தி ஆகுங்கிறதா என்னுடைய வாதமா. இது வந்து தொடர்ந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். இப்போ லாஸ்ட் இந்த 2-3 வாரங்களாக கூட லைவ்ல எஃபில லைவ்ல வச்சு அது பல 100,000-ஆயிரக்கணக்கான வியூவர்ஸ் அது ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கிறதா. அந்த ஜோதிங்கிறது மிகப்பெரிய சக்தி வாய்ந்ததுதான் ஜோதி. இப்போ எல்லாருமே ஒரு சில கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா சுவாமியே எதுவும் இருக்காது, சின்ன ஒரு உருவம் வச்சு விளக்கு தீபத்தை ஏற்றிட்டு தீபம் தான் வந்து அந்த தெய்வத்தினுடைய சக்தி உருவமாக எடுத்து அது பிரார்த்தனை ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி இந்த ஜோதியில வந்து எந்த தெய்வத்தை வேணாலும் ஆவாகனம் பண்ணலாம். இப்போ நான் சொல்றது பைரவரை நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு பிரார்த்தனை பண்ணுங்க. உங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ரெகுலராக வருட கணக்கில் பண்ண முடியலனா கூட வார வாரம் ஒரு 6 வாரங்கள் தொடர்ச்சியை பண்ணுங்க. இந்த தொடர்ச்சி 6 வாரம் பண்ற போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களையும் மன நிம்மதியையும் மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய சக்தி இந்த ஜோதிக்கு உண்டு. இந்த ஜோதிங்கிறது அவ்வளவு பிரதானம், அவ்வளவு முக்கியம். எல்லா வீட்லயும் நம்ம வந்து ஒரு பெண் ஒரு திருமணமாயி வீட்டுல அடியெடுத்து வைக்கிற போது ஃபர்ஸ்ட் வந்து இந்த விளக்கு பத்து ஜோதி பத்தி வைக்கிறதா முக்கியத்துவம். இந்த ஜோதிங்கிறது மிக சக்தி வாய்ந்த நிலையா இருக்கக்கூடியது. எல்லாரும் பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமை என்னுடைய இதுல வந்து 1008 ஜபங்கள், லட்சக்கணக்கில் ஜபங்கள் பண்ணணும்னு நினைச்சு கொண்டு போயிட்டு இருக்கேன். நீங்களும் பாருங்க, நீங்களும் பண்ணுங்க. பைரவரை பத்தி இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு சார், அதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். சரி, இடைவேளைக்கு பிறகு நேரம் நல்ல நேரம் தொடரும். அங்க எப்படி இருக்குது?
மீண்டும் தொடர்கிறது நேரம் நல்ல நேரம். சுவாமிஜி, இப்போ வந்து பைரவரை வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு கிழமை சனிக்கிழமைகளில் பண்ணலாம் அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் பண்ணலாம்னா சொல்கிறாங்க. பைரவர் கோயில் இப்போது கோயில் திறக்கலை, இருந்தாலும் பைரவர் கோயிலுக்கு எப்பெல்லாம் எந்தெந்த கிழமைகளில் போய் தீபம் ஏற்றலாம் அல்லது பைரவரை நினைத்து எந்தெந்த நாட்களில் வீட்டில் தீபம் ஏற்றலாம்? பைரவர்ங்கிறது உகந்த நாள் வந்து செவ்வாய், பைரவருடைய உகந்த நாள் செவ்வாய், உகந்த மலர் வந்து அரளி செவ்வரளி, உகந்த நிறம் வந்து பச்சை. இந்த மூணு தான் பைரவருக்கு பிரதானம். எல்லாத்துக்கும் நான் சொல்றது அடிக்கடி வந்து நீங்க கோயிலுக்கு போய் பைரவருக்கு செவ்வாய்க்கிழமை தீபம் ஏத்துங்க, விளக்கு ஏத்துங்க. அது முடியாத பட்சத்துக்கு அதே செவ்வாய்க்கிழமை வீட்டுல உட்காந்து நீங்க ஒரு மண் விளக்கு ஏத்திட்டு அந்த மண் விளக்கு மூலியமா ஜபங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க, ஜபங்கள் பண்ணுங்க, கண்டிப்பா பெரிய மாற்றங்கள் கிடைக்குங்கிறது என்னுடைய இது. செவ்வாய்க்கிழமை தரிசனம் பண்றதுனால, அதாவது நம்ம எப்படி வந்து ஒருத்தருக்கு ஒரு பிறந்த நாளுக்கு வந்து நம்ம வாழ்த்து சொல்ற மாதிரி, பைரவருக்கு நம்ம செவ்வாய் பிறந்த கிழமை செவ்வாய், பைரவருடைய நிலை செவ்வாய், அந்த செவ்வாய்க்கு நீங்க பிரார்த்தனை பண்ற போது நமக்கு முழு அனுகிரகம் கிடைக்குங்கிறது ஐதீகம். கண்டிப்பாக முழு அனுகிரகம் கிடைக்கணுங்கிறத நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. நம்ம கூட பேசுறதுக்கு நேயர்கள் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ, வணக்கம் சார். டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. யார், எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார், உங்களுடைய கேள்வியை சார்ட்ட கேட்கலாம். ஹலோ சாமிஜி. நமஸ்கார் சார். நமஸ்கார் ஐயா. நமஸ்கார் ஐயா. கீரமூல்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சாமி. எனக்கு 39 வயசு ஆகுது. என்ன திருமணம் ஆகல. திருமணம், ஓகே. அதனாலதான் சார் போன் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் விவசாயம் தான் பண்றேன். கறவை மாடு வச்சு பால் கறக்குறோம். அது ஒரு சந்தோஷம். சமயம் ஒரு மனிதனுடைய ஜாதகங்கிறது 9 நவகிரகத்தை குறிக்கக்கூடியதோ, 9 நவகிரக வலுவா இருந்தால் நம்ம எதை பண்ணாலும் ஜெயிச்சிடலாங்கிறது நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருப்பேன். ஒரு திருமண தடையா இருக்கட்டும், குடும்ப பாக்கியமா இருக்கட்டும், குடும்பத்துல நிம்மதியா இருக்கட்டும், தொழில் அபிவிருத்தியா இருக்கட்டும், ஒரு மனிதனுடைய ஜாதகத்துக்கு திருமண தடைபடுற போது புதனுடைய ஆதிக்கம் வலு இழந்திருந்தால், புதன்கிறது ஒரு மனிதனுடைய பெண் ஸ்தானத்தை புதன் ஆதிக்கம் வலு இழந்திருந்தால், அந்த புதனுக்கு நீங்க செய்ய வேண்டிய கடமைகள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு திருமணங்கள் கைகூடி வரும், மாற்றங்கள் வரும். ஏன்னா இதுக்கு மேல என்னால நான் கால் ரேகி வச்சு பாக்குறதுனால என்னால இதுக்கு மேல என்னுடைய பெரிய விளக்கங்கள் நீங்க எதிர்பார்க்க முடியாது. நேர்ல பார்த்தாத்தே என்னால இன்னும் உங்களை பத்தின விஷயங்கள் என்னென்ன பிளஸ் மைனஸ் எதனால குறைகள் நிறைகள் என்னால தெளிவா சொல்ல முடியும். நீங்க இதை முடிஞ்சு பாருங்க. புதனுக்கு நீங்க பண்ண வேண்டியது, ஏதாவது ஒரு அம்பாளுக்கு ஒரு தீபமேத்தி ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு ஒரு அபிஷேகம் பண்ணி ஒரு தொடர்ந்து ஒரு 8 வாரம் 9 வாரம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா இந்த திருமணம் கைகூடி வரும். நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. இப்போ விவசாயம் சொன்னோட எனக்கு இன்னொரு ஞாபகம், நம்முடைய ஜோதிடம் வந்து கால் ரேகை, அதாவது கால் விரல் ரேகையை வச்சு நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னீங்க. இதற்கு நீங்க போன வாரமே தொடங்கி இருந்தீங்க. ஒருவேளை இந்த கணு விவசாயம் பார்க்கறதுனால ரேகைகள் மங்கிறதுக்கோ அல்லது ரேகைகள் அழிஞ்சு போறதுக்கு எல்லாமே வாய்ப்பு இருக்குன்னு, அப்படிப்பட்ட நேயர்களுக்கு எப்படி சில நேரங்கள் இப்பெல்லாம் வந்து சுகர்னால நிறைய விரல்களே இல்லாமல்லாம் இருக்கக்கூடிய மக்கள்லாம் இருக்காங்க, அந்த மாதிரி ஆட்கள் உங்களை தேடி வரும்போது நீங்க என்ன மாதிரி சொல்யூஷன் கொடுக்குறீங்க? கரெக்டு தான். இது வந்து நிறைய இந்த கேள்விக்கு ஒரு சின்ன ஒரு அச்சம் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு குழப்பம் இருக்கு. எப்படி இதை நம்ம பார்க்க முடியும்? கால் தேஞ்சிருந்து ரேகை சரியா இல்லைன்னா என்னால பார்க்க முடியாது. அப்ப நான் என்ன சஜஷன் பண்றேன் அப்படின்னா, ஒருத்தருக்கு வீட்டுல 4 பேர் 5 பேர் 6 பேர் இருக்காங்க அப்படின்னா, ஒரு கணவனுக்கு வந்து கால் ரேகை பாதங்கள் தேய்மானம் ஏற்பட்டிருந்தாலும் நீங்க மனைவிக்கு பாத்துக்கங்கன்னு நான் சஜஷன் பண்றேன். ஏன்னா ஒருத்தர் அது இல்லாத விஷயத்த நம்ம பாக்குறேன் பண்றேன்னு என்னால சொல்ல முடியாது. அது இருந்தால் மட்டும்தான், ரேகை கோடுகள் சரியா பலமா கிளியரா இருந்தால் என்னால சரிவர கணிச்சு அவங்களுடைய பிரச்சனைய தீர்வு கொடுக்க முடியும். அதுக்காக நம்ம இல்லாத விஷயத்த நான் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. இது எனக்கு இல்லைன்னா அடுத்தது வீட்டுல யாராவது ஒருத்தருக்கு பாத்துக்கணும்னு சொல்றேன். இந்த கால் ரேகை பொறுத்த வரையிலும், இப்போ நம்ம கை ரேகை வந்து டாக்குமெண்ட்டுக்கெல்லாம் எடுக்கிறோம், அது மாதிரி கால் பெருவல் ரேகைங்கிறது 1 ரூபாய் என்ன காயின் இருக்கோ அந்த காயின் அகலம் தான் அந்த கால் பெருவரில் இருக்கும். அந்த பெருவரலுக்குள்ள வரக்கூடிய கோடுகள் பார்த்தீங்கன்னா, நம்ம முடி என்ன திக்னஸ் இருக்கோ, ரோகம் என்ன திக்னஸ் இருக்கோ, அந்த முடி அளவு தான் உள்ள இருக்கக்கூடிய கோடுகள் வரும். அந்த கோடுகளை வச்சுதான் நம்ம இதை அனலைஸ் பண்ணி அவங்களுடைய பிரச்சனை என்னென்ன பேலன்ஸ் பண்ணி அதுக்கு தீர்வு என்னங்கிறது கொடுக்க முடியும். அந்த கோடுகளே சரியா இல்லாத போது என்னால் தெளிவுபடுத்த முடியாது. அதனால எனக்கு ரேகை சரியா வேணும். அப்படி ரேகை சரியா இல்லாதவங்களுக்கு அவங்க வீட்டுல வேற யாருக்கோ, குழந்தைகளுக்கு பாத்துக்கலாம், அல்லது மனைவிக்கு பாத்துக்கலாம், அல்லது மனைவிக்கு சரியா இல்லாத போது கணவனுக்கு பாத்துக்கலாம். இது மாதிரி நம்ம ஆல்டர்னேட் அவங்க குடும்பத்துல யாருக்காவது பார்த்தாலும் அவங்க குடும்பத்தினுடைய லைஃப் எல்லாமே வந்துடும்.
ஓகே, அதோட இன்னொரு கேள்வி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நிறைய பேருக்கு வந்து கால்களில் ரத்த ஓட்டம் குறைவாக இருக்குது, கால் விரல்கள் வந்து பாதத்தை வந்து கீழே வைக்கும்போது வந்து உணர்ச்சிகள் இல்லாமல்லாம் இருக்குது, அந்த மாதிரி ஆட்களுக்கும் இந்த ரேகை வந்து பயன் தருமா, அல்ல அதுக்கும் அவங்களுடைய சந்ததி வழியாக இருக்கக்கூடியது தான் பார்ப்பீங்களா? இல்லைங்க, கால் உணர்வு இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து அது டாக்டர் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயம். உணர்வுகள் மறுத்து போச்சுன்னு சொல்லுவோம் நாமளே, ஒரு பத்து நிமிஷம் ஹாஃப் அன் அவர் ஒன் அவர் நம்ம ஒரு இடத்துல உட்காந்து வந்துருச்சுனாவே கால் மறுத்து போயிடும். அந்த கால் மறுத்து போறதுக்கு காரணம் அது மெடிக்கல் ரீதியான பாதிப்பு. இப்போ அது அதுக்கு வந்து கோடுகளுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. அப்ப அந்த கால் மறுத்தோ உணர்வுகள் இல்லாமல் இருக்கிறதோ அந்த கோடுகள் சரியா இருந்தாவே என்னால அது உடல் சம்பந்தப்பட்ட வியாதி. அந்த வியாதிக்கு ஏன் ஏற்பட்டுச்சு முதல் கொண்டு இந்த கோடுகள்ல நான் அனலைஸ் பண்ணி சொல்ல முடியும், இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. சார் மகிழ்ச்சிங்க. இப்போ வேற ஏதாவது நாடுகளுக்கோ அல்லது வேற ஏதாவது ஊர்களுக்கோ பயணம் பண்ணுறீங்களா, இல்லை அந்தந்த மாதங்களில் சில நாட்கள் மட்டும் இருக்கீங்களா, இல்லை ஈரோட்டில் உங்களுடைய அந்த கோயிலில் வச்சு தான் பார்த்துட்ருக்கீங்களா? இப்போ கடந்த ஒரு 15 வருடமாகவே எல்லா நாட்டில் இருந்து என்னை அழைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் நான் கோயிலை முடிச்சதுக்கப்புறம் தான் வெளிநாடு போகிற எண்ணத்தில் இருந்துகிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து வாரத்தில் 2 நாள், இந்த கொரோனானால இந்த COVID-19 நான் சென்னை வரல, வாரத்தில் 2 நாள் வந்து வியாழன் வள்ளி என்னுடைய ரெகுலர் ட்ரிப்பு சென்னையில். எனக்கு சென்னையில் இன்னும் சில வேலைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு, கோயில இது இல்லாமல் வாரத்தில் 2 நாள் நான் சென்னையில் இருக்கேன். சென்னையில் எனக்கு டி நகரில் வீடு, வாரத்தில் 2 நாள் வியாழன் வள்ளி சென்னையில் இருக்கேன். நான் வேற வெளிநாடுகள் எங்கே போகிற எண்ணங்கள் இப்போதைக்கு எனக்கு இல்லை. எனக்கு இங்கேயே நேரங்கள் பத்துறது இல்லை. வேலைப்பாடுகள், ட்ரஸ்ட் வேலைகள், கோயில் வேலைகள், இது மாதிரி சமூக பணி, ஹெல்த் கேர் பணி, இது மாதிரி நிறைய போயிட்டு இருக்குது. கடவுள் புண்ணியத்தில் பைரவருடைய ஆசீர்வாதத்தால் ரொம்ப அற்புதமாக சில நல்ல வேலைகள் நடந்துட்டு இருக்கு பைரவருடைய ஆசீர்வாதத்தால். நிச்சயமா, இன்னைக்கு வந்து ஆடி வெள்ளிக்கிழமை, வரலட்சுமி நோன்பு இருக்கிறாங்க, நீங்க வந்து பைரவரை நினைத்து அவ்வளவு தெய்வீகமாக வந்து கும்பிடுறது மட்டும் இல்லாம கோயிலும் கட்டிட்டு இருக்கிறீங்க, அது மட்டும் இல்லாம உங்களுடைய உங்களை தேடி வரக்கூடிய குழந்தைகளுக்கு கல்வித்தொகையாக மட்டும் இல்லாம கல்வியே சொல்லி கொடுக்குறீங்க, நோய்வாய்ப்பட்டு வரவங்களுக்கும் அது ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க, ஹீலிங் பண்றீங்க, இவ்வளவு விஷயங்கள் பண்றீங்க. இது எல்லாமே ஒரு ஹாஃப் அன் அவர்ல என்னாலையும் கேட்க முடியாது. நேயர்களையும் கனெக்ட் பண்றதுங்கிறது கஷ்டம், நிறைய நேயர்கள் காத்துட்டு இருக்காங்க. அவர்களுக்கு நீங்க ஸ்பெஷலா இன்னைக்கு சொல்லணும்னா ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்களேன். வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு இன்னைக்கு உங்களை சந்திச்சதுல பெரும் மகிழ்ச்சி பெறேன். எல்லா பெண்களும் இன்னைக்கு கணவன் ஸ்தானம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தாலி பாக்கியம். அந்த தாலி பாக்கியத்துக்காக வரலட்சுமி நோன்பு மனசுல நீங்க எல்லாரும் இன்னைக்கு ஆபீஸ் வேலையில் இருக்கலாம், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வேலையில் இருக்கலாம், சாயந்தரம் ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி வீட்டுல ஒரு விளக்கேத்தி வரலட்சுமிக்கு ஒரு ஜபங்கள் பண்ணி லட்சுமி ஜபங்கள் பண்ணி தாலி பாக்கிய நிலைக்கணும், குடும்ப அபிவிருத்தி ஆகணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க. கண்டிப்பா சுபிச்சம், சேமம், ஆரோக்கியம் கிடைக்கணும்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பைரருடைய ஆசீர்வாதம், பைரருடைய அருள். மிக்க மகிழ்ச்சி சுவாமிஜி, இன்னைக்கு உங்களை சந்திச்சதுல நேயர்கள் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.